சேனலை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் பல பொதுவான தகவல் அப்படி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு புதிய சலுகைகளை அறிவித்த தமிழக அரசு, அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் வந்து இருக்கக்கூடிய தனிநபர் ஒவ்வொருவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த சலுகைகள் பொருந்தும். அதே போல கூடுதலாக இலவச சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றிய கூடுதல் தகவலும் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டி புஷ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டா கிடைக்கும். தமிழகத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2 மாஸ்க் வழங்க பணி விரைவில் தொடங்கப்படும் என்று அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் கொரோனா நோயால் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் மற்றும் மனநல அறிவுரைகள் வழங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வழங்கினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பொழுது, தமிழகத்தில் மொத்தம் உள்ள 2.08 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2 முகக்கவசம் என மொத்தம் சுமார் 13 கோடி முகக்கவசம் வழங்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மாதம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. குறைந்த விலையில் தரமான மாஸ்க் வழங்குவதற்கான பணிகள் நடந்து வருகிறது என்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும், அதாவது 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் வழங்கியதே போலவே அரசின் அளவின்படி கூடுதல் அரிசியும் ரேஷன் கடைகளில் விலையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஜூலை மாதத்திற்கான விலையில்லா ரேஷன் பொருட்கள் அனைத்து ரேஷன் கடைகளிலும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி நேரத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த இலவசமாக வழங்கக்கூடிய தனிநபருக்கான இலவசத்தை தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 1 கிலோ அரிசி, அதே பார்த்தீங்கன்னா 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ துவரம்பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா கூடுதலாக 5 கிலோ அரிசி வழங்கப்பட்டு வருது பார்த்தீங்களா. அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் வரைக்கும் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வரை விலையின்றி கூடுதல் அரிசி வழங்கப்படும் என்று உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்துள்ளார். அதான் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இலவச ரேஷன் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூடுதலாக தற்போது வழங்கப்படுகிற அந்த ஊரடங்கு சமயத்தில் வந்து பொதுமக்கள் அனைவருக்கும், குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் கூடுதலாக 5 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது. அந்த 5 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தை தொடர்ந்து நவம்பர் மாதம் வரை ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம தெரிந்து கொள்ளது, ஜூலை மாதம் வரைக்கும் வந்து அனைத்து ரேஷன் பொருட்களும், அதாவது விலையில்லா பொருட்கள் அனைத்தும் வழங்கப்படும். அதே போல வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, இந்த மாத தொடக்கத்தில், அதாவது ஜூலை மாத தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாக வந்து, அதாவது இலவச ரேஷன் பொருட்கள் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக விலை கொடுத்து, அதாவது தொகை, அதை பணம் செலுத்தி ரேஷன் பொருட்கள் வாங்கியவர்கள் பணம் வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறீங்க. அந்த பணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் செலுத்திய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்திற்கு அந்த ரேஷன் பொருட்கள் வாங்கும்போது அந்த தொகையை கழித்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியும் முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு தற்போது வழங்கக்கூடிய, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வழங்கக்கூடிய அரிசி, இலவச அரிசி எப்பொழுது போல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரடங்கு சமயத்தில் கூடுதலாக ஒவ்வொரு தனிநபருக்கும், அதாவது குடும்ப அட்டைதாரர்கள் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருவருக்கும் 5 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும். மொத்தம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக 25 கிலோ அரிசி வந்து எக்ஸ்ட்ரா வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஒவ்வொரு தனிநபருக்கும் வழங்கக்கூடிய 5 கிலோ அரிசி நவம்பர் மாதம் வரைக்கும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடும்ப அட்டைதாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும், அதாவது அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தலா 2 முகக்கவசம் வழங்கப்படும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முடிந்தவரை இந்த வீடியோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் பெல் பண்ணி புஷ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைரக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.